கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நீடிய நேற்று நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசுதோறும் அதிகாலை புது கிருபை மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளிலே வேத வசனங்களை நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை நீதிமொழிகள் 3:33. துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். ஹாலேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த ஒரு காரியங்களை மாத்திரம்தான் நாம் தியானிக்க போகிறோம். ஹாலேலூயா. ரெண்டு பகுதியாக நம்ம பிரிக்கிறோம். ஒரு பக்கம் பார்த்தா துன்மார்க்கன், இன்னொரு பக்கம் பார்த்தா நீதிமான். ஒரு பாவி மனம் திரும்பும்போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். கத்ரா இயேசு ராஜா சொன்னார், நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தேன் என்றார். ஒரு பாவி மனம் திரும்பும்போது நான் இனிமேல் பாவம் பண்ண மாட்டேன், நான் இனிமேல் அக்கிரமம் செய்ய மாட்டேன், நான் இனிமேல் துன்மார்க்கமாக வாழ மாட்டேன், நான் இனிமேல் தேவனுக்கு பிரியமாக வாழுவேன்னு சொன்ன உடனே தம்முடைய சொந்த இரத்தத்தினால கழுவி நம்மளை நீதிமானாக மாற்றி இழந்து போன எல்லாவற்றையும் மீட்டு கொடுக்கிறார். தேவகுமாரன வெளிப்பட்ட கத்ரா இயேசு ராஜா பொல்லாங்கிலிருந்து விலக்கி நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நீதிமானாகவும் வாழ்கிறாங்க, அதே நேரத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தையும் செஞ்சிருந்தாங்க. சர்ச்சைக்கு தான் போகிறாங்க, தேவனுக்கு பிரியமானபடி வாழன்னு சொல்லி அழகாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் ஓடையில் சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து வந்து ஆசீர்வாதத்து தடை காணப்படுகிறது. துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தரின் சாபம். அந்த வேடை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா போதும், அந்த வேடை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். கர்த்தரின் சாபம். சாபம் எங்கேருந்து வருது? கர்த்தரின் சாபம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது எந்த வீட்டுக்குள்ளே? துன்மார்க்கனுடைய வீட்டுக்குள்ளே. கர்த்தருக்கு பிரியமில்லாமல் துன்மார்க்கமாக வாழும்போது ஆபத்து எங்கேருந்து வருகிறது? கர்த்தரின் சாபம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துக்குள்ளே தீமைக்கு மேலே தீமை, தவறுக்கு மேலே தவறு, பாவத்துக்கு மேலே பாவம், அக்கிரமத்துக்கு மேலே அக்கிரமம், துன்மார்க்கமாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, பொல்லாத காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. யார் என்னைய கேட்க போகிறா? ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. ஐயா, என் வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதம் இறங்கி வரணும்னா, என் வீட்டுக்குள்ளே என்னை உண்டாக்குன தேவன் இறங்கி வரணும்னா, என் வீட்டுக்குள்ளே பாவ காரியம் இருக்கக்கூடாது. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக சொல்கிறேனே. யாரையாவது நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கூப்பிடுறீங்க, ஒரு பரிசுத்தவனாக இருக்கலாம், அல்லது ஒரு ஊழியக்காரங்களாக இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய பதவியில் உள்ளவங்களாக இருக்கலாம். யாராவது வீட்டில் கூப்பிடும்போது வீடை ஃபுல்லாக சுத்தப்படுத்துவீங்க, வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு தான் ஒரு பெரியாளை கூப்பிடுவீங்க. இந்த உலகத்தில் உள்ள ஒரு மனிதனுக்கே நம்ம வீடெல்லாம் சுற்றி க்ளீன் பண்ணிட்டு கூப்பிடும்போது நம்மளை உண்டாக்குன தேவன் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நம்மளை ஆசீர்வதிக்க வரணும்னா நம்ம வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன மிஸ்டேக் கூட இருக்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் செல்ஃபோன் அடிமையில் இருக்கிறாங்க, விபச்சார காரியத்தில் அடிமையில் இருக்கிறாங்க, கேமில் அடிமையில் இருக்கிறாங்க, டிவியில் அடிமையில் இருக்கிறாங்க, நாடகத்தில் அடிமையில் இருக்கிறாங்க. சில குடும்பத்துக்குள்ளே தேவனுக்கு பிரியமில்லாத சில காரியங்கள் வீட்டுக்குள்ளே காணப்படுகிறது. சில குடும்பத்துக்குள்ளே அருவறுப்பான கிரியைகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், உலக வழிபாடு, எத்தனையோ காரியங்கள். இது எல்லாமே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம்தான். இதெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? நீங்களே யோசித்து பாருங்களேன். கர்த்தர் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நம்ம வீட்டில் கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியமும் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் நம்ம உள்ளத்துக்குள்ளேயும் கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியமும் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறையோருடைய உள்ளத்துக்குள்ளே அசுத்தமான காரியங்கள், வேதனையோடு சொல்ல வேண்டியிருக்கிறது, துன்மார்க்கமான காரியம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டு என்னையை மன்னிங்க, என்னைய மன்னிங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே கர்த்தரின் ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? அந்த ஒரு காரியத்தை மட்டும் நல்ல ஆழமாக யோசித்து பாருங்க. 24 மணி நேரமும் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னா
துன்மார்க்கமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நிறைய குடும்பத்துக்குள்ளே கர்த்தருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்த நிமித்தமாக அந்த வீட்டுக்குள்ளே கர்த்தரின் சாபம் இருக்கிறது என்று வேதம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. யாரும் எங்கேயும் தப்பிச்செல்லாம் ஓடலாம் முடியாது. வேதம் சொல்கிறது, துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. ஐயா, அந்த அதிகாலவேளையில் இந்த செய்தியை கேட்குறீங்க, நீங்கள் நீதிமானாக இருந்தீங்கன்னா வேதம் என்ன சொல்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர்னா என்ன, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உங்கள் வீட்டை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நீங்கள் நீதிமானாக இருக்கணும். இன்றைக்கி முக்கியமான செய்தி அதுதான். நீங்கள் நீதிமானாக வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே கர்த்தரின் ஆசீர்வாதம் இறங்கி வரும். ஹாலேலூயா. ஒன்றும் இல்லை, வீட்டில் செக் பண்ணி பாருங்கள், இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமில்லாத என்ன காரியம் இருக்குது. என் வீடை இன்னைக்கு ஆசீர்வதிக்க போகிறாரு. என் வீட்டுக்குள்ளே கர்த்தருக்கு பிரியமில்லாத என்ன காரியம் இருக்குது? செல்ஃபோனில் அடிமையான காரியம் இருக்கா? டிவியில் அடிமையான காரியம் இருக்கா? உலகத்தில் ஏதாவது வழிபாடான காரியம் இருக்கா? ஏதாவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கா? எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை செக் பண்ணி பார்க்கணும். காலையில் வெளியில் புறப்பட்டு போகும்போது செல்ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னா ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி தானே எடுத்து போகிறீங்க. காலையில் வெளியில் புறப்பட்டு போக போகிறீங்க. உங்கள் வீடு வந்து எப்படி இருக்குது? ஒரு சின்ன செக்கப் பண்ணுங்கள். இன்றைக்கி உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நீதிமான வாழ்கிறீங்களா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். தேவனுக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு காரியம்தான், அதை எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஒரு முக்கியமான செய்தி கூட சொல்லலாம். எப்படி முக்கியமான செய்தி? நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதுக்கு ஆப்போசிட் என்ன? அதுதான் முக்கியம். ஏன்னா நன்மையும் தீமையும் பூமியில் வச்சுட்டாரு. இன்னைக்கு எல்லாரும் ஆசீர்வாதத்துக்குள்ளே வரணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஆனால் பாவத்திலேருந்து மனம் திரும்பினாதான் ஆசீர்வாதம். வேதம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கரின் வீட்டில் நான் கர்த்தரையும் தேடுவேன், நான் துன்மார்க்கமாகவும் வாழ்வேன். அப்படின்னா ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஒன்று, நன்மையை அறிந்து கொள்ளணும். அப்படி இல்லைன்னா கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தில் அப்படியே போயிடுவாங்க. நம்ம எப்படி வாழ போகிறோம்? கர்த்தருக்கு பிரியமானபடி இந்த பூமியில் ஒவ்வொரு நாளும் நாம் வாழும்போது நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக கர்த்தரின் ஆசீர்வாதம் இருக்கிறது. அதனோடு அவர் வேதனை கூட்ட மாட்டார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் வேதனை இருக்காது. நிறைய குடும்பத்துக்குள்ளே என் வீட்டுக்குள்ளே எல்லா ஆசீர்வாதம் இருக்குது அப்படிம்பாங்க, ஆனால் வேதனையும் உள்ளே இருக்கும். ஆனால் கர்த்தர் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் போது அந்த வீட்டுக்குள்ளே வேதனை இருக்காது. ஹாலேலூயா. இந்த நாளிலும் சற்று ஆராய்ந்து பாருங்கள், என் வாழ்க்கையில் ஏதாவது வேதனை இருக்கா? ஏதாவது துன்பமான காரியம் இருக்கா? துன்மார்க்கமான வாழ்க்கையை நான் வாழ்கிறேனா? கர்த்தருக்கு பிரியமாக வாழ்கிறேனா? அப்படி ஆராய்ச்சி பண்ணுவீங்களா? ஹாலேலூயா. இந்த நாளிலும் நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக ஜெபிப்போம். இந்த செய்தி மூலமாக நாம் ஒரே ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள முடியும். ஒரு குடும்பத்தில் துன்மார்க்கமாக வாழ்வார்கள் என்றால் அந்த வீட்டுக்குள்ளே கர்த்தரின் சாபம் இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு குடும்பம் நீதிமானாக கர்த்தருக்கு பிரியமானபடி வாழும்போது அந்த வீட்டுக்குள்ளே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹாலேலூயா. நம்ம தான் முடிவெடுக்கணும். ஏன்னா நன்மையும் தீமையும் பூமியில் இருக்குது. இன்றைக்கி யார் எங்கெல்லாமோ போகிறாங்க, ஆனால் கர்த்தருக்கு பிரியமான வழியா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிட்டு போனாங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் பல பிரச்சனைக்கு உடனே முடிவு வரும். ஹாலேலூயா. அப்படியே நாம் கண்கள் மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரம தகப்பனே, உங்கள் பாதபலிகளை தாழ்த்த அர்ப்பணிக்கிறோம். நிறைய குடும்பத்தில் அப்பா இந்த செய்தி மூலியமாக யோசித்து பார்க்குறாங்க. அந்த எல்லா குடும்பத்தையுமே உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் நீங்கள் எங்களோட பேசியிருக்கிறீங்க. உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படியணும், உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியணும். விசேஷமாக இந்த அதிகாலவேளை யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ எங்கள் எல்லாரையுமே அப்பா உங்கள் பாதபலி அர்ப்பணிக்கிறோம். ராஜா, எங்களுக்காக ஜீவனை தந்தீங்களே, கல்வாரி அன்புக்குள்ளே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். புதிய நாளிலும் அப்பா உம்மோட ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிங்க ராஜா. இப்பொழுதும் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அவங்களோட எல்லா பாவத்தையெல்லாம் கழுவி உம்மோட ரத்தத்தினால சுத்திகரித்து அப்பா நீதிமானாக மாற்றுங்க, பரிசுத்தமான மாற்றுங்க ராஜா. நீதிமானுடைய வீட்டிலே ஆசீர்வாதம் தங்கியிருக்குமேனு சொன்னீங்க. எந்த வீட்டுக்குள்ளே அக்கிரமமான காரியம் பாவமான காரியம் இருக்கோ அந்த எல்லா காரியத்தையும் மன்னித்து என் இயேசு கிறிஸ்து ராஜா அந்த நாளிலையும் மீட்டெடுக்க வேண்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி அர்ப்பணி ஜெபித்தாங்களோ அந்த குடும்பத்தில் சகல காரியத்தையும் என் இயேசு ராஜா நீங்கள் மன்னிங்க.
ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய ஜீவங்களை தாழ்த்த பண்ணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் நீங்கள் எங்களோட தங்கியிருங்க. விசேஷமாக சில குடும்பத்தில் யோசிக்கிறாங்க, இன்னுமாக நான் தேவனுக்கு எப்படி பிரியமாக வாழ வேண்டும் என்று யோசிக்கிறாங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகளோட பேசுங்க, உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்த பண்ணிக்கிறோம். இந்த நாளிலும் எந்த குடும்பத்தில் பிறந்தநாள் கொண்டாடி கொண்டுக்கங்களோ அந்த குடும்பத்தை உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்த பண்ணிக்கிறோம் ராஜா. அப்பா சில குடும்பத்துக்குள்ளே உள்ளத்தில் பாரத்தோடு ஜெபிக்கிறாங்க. அப்பா அவங்களுடைய எல்லா காரியத்தையும் விலக்கி பிறந்த நாளை என் இயேசு கிறிஸ்து ராஜா ஆசீர்வதித்து கொடுங்க ராஜா. சில குடும்பத்தில் திருமண நாளுக்காக ஜெபிக்கிறாங்க. அப்பா லாக்டவுன் முடிந்ததுக்கப்புறம் பல சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அவங்களுடைய எல்லா தேவைகளெல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீ சந்திக்க வேண்டும். அப்பா திருமண நாளிலே அவனுடைய மன விருப்பத்தை என் இயேசு கிறிஸ்து ராஜா நிறைவேற்றி கொடுங்க. இந்த நாளிலும் எந்த குடும்பத்தில் கற்பத்தினியாக ஜெபிக்கிறாளோ என் இயேசு கிறிஸ்து ராஜனுடைய பாதபடியிலே ஒவ்வொரு குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அப்பா அந்த வீட்டில் உள்ள நிந்தை அவமானம் எல்லாவற்றையும் மாற்றி சரீரத்திலே எந்தெந்த பலவீனம் இருக்கிறதோ எல்லா பலவீனத்திலாம் மாற்றி என் இயேசு கிறிஸ்து ராஜா கற்பத்தினியை தொட்டு ஆசிரியங்க. பிள்ளைகள் கர்த்தரால் அவருடைய சுதந்திரம், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்க. சில குடும்பத்துக்குள்ளே அப்பா மாசமாக இருக்காங்க. ஸ்தோத்திரம் 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 ராஜா. தாயும் பிள்ளையுமாக அப்பா பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என் இயேசு கிறிஸ்து ராஜா. அப்பா உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. விசேஷமாக டாக்டர் இப்படி சொல்லிட்டான்னு சொல்லி சில குடும்பத்தில் யோசிக்கிறாங்க. அந்த எல்லா காரியத்தையுமே என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் மாற்றி கொடுங்க. சில குடும்பத்திலே அப்பா டெலிவரிக்கு ஆயத்தமாயிட்டாங்க. என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் கூட இருங்க. நார்மல் டெலிவரி ஆகித்தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையுமே உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்த அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்துக்குள்ளே அப்பா திருமணத்துக்கு ஆயத்தமாகி விசேஷமாக நீங்கள் வாசலை திறந்து கொடுத்துருக்கீங்க. சில குடும்பத்தில் தேவைகள் இன்னும் சந்திக்கப்படாமல் இருக்குது. என் இயேசு கிறிஸ்து ராஜா சகல வாசலையும் திறந்து கொடுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையுமே உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்துக்குள்ளே அப்பா அந்த நாளிலே ஜெபிக்கிறாங்க. ஆனாலும் உள்ளத்துக்குள்ளே பலவிதமான போராட்டத்தோடு ஜெபிக்கிறாங்க. என் இயேசு கிறிஸ்து ராஜா சகல காரியத்தையும் அறிவிங்க. இந்த நாளிலும் அந்த வீட்டுக்கு விரோதமாக கிரியேசர் எல்லா கிரியிலும் அழிக்கப்படட்டும். சில வீட்டுக்குள்ளே அப்பா நிம்மதி இல்லாமல் இந்த அதிகால வேளையிலே வேதனையோடு ஜெபிக்கிறாங்க. அந்த வீட்டுள்ள எல்லா காரியத்தையுமே என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் மாற்றி தர வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய ஜீவன்களை தாழ்த்த பண்ணிக்கிறோம். யாரெல்லாம் இந்த அதிகால வேளையிலே எந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ அந்த எல்லா தேவைகளெல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா இந்த நாளில் நீ சந்திக்க வேண்டும். விசேஷமாக யாரெல்லாம் அப்பா இந்த புதிய நாளிலும் வெளியில் புறப்பட்டு போகிறாங்களோ அவங்களுடைய சகல காரியத்தையும் ஆசுறீங்க. அவங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவங்களுடைய கையின் கிரியில் ஆசுறீங்க. அவங்களுடைய அப்பத்தின் தண்ணியில் ஆசுறீங்க. அவங்களுடைய வியாதியை அப்பா அவங்களை விட்டு விளக்குங்க ராஜா. இந்த நாளிலும் யாரெல்லாம் அதிகால வேலை ஜெபிக்கிறாங்களோ பரிசுத்த அக்னினால் அபிஷேகம் பண்ணப்படுது ராஜா. விசேஷமாக சத்துருக்களை மேற்கொண்ட அபிஷேகத்தை நிரப்புங்க. விசேஷமாக புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படட்டும். துதியின் அபிஷேகத்தை நிரப்புங்க. ஜப அபிஷேகத்தை நிரப்புங்க ராஜா. பரிசுத்த அக்னினால் நிரப்புங்க ராஜா. அன்பின் அபிஷேகத்தை நிரப்புங்க ராஜா. அப்பா சத்துருக்களை மேற்கொண்ட கிருபை தாங்க ராஜா. புது கிருபினால் நிரப்புங்க ராஜா. புது கிருபினாலே அப்பா எங்களை மோடி கொள்ளுங்க ராஜா. விசேஷமாக யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய ஜீவன்களை தாழ்த்த பண்ணிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுவாமி நாமத்தினால் முத்திரை போடப்படுது ராஜா. இயேசு கிறிஸ்துனால இயேசு நாமத்தினால் ஒவ்வொரு குடும்பம் வேலி அடைபடட்டும். இந்த நாள் முழுவதும் நீங்கள் எங்களோட தங்கிருங்க. விசேஷமாக ஆவிக்குரிய 9 வரங்களை தந்து அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஆசிருவீங்க. ஆவிக்குரிய 9 கனிகளை தந்து அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஆசிருவீங்க. கிருபையின் வரங்களாக நிரப்புங்க. ஞான வரங்களாக நிரப்புங்க. தீர்க்க தரிசன வரங்களாக நிரப்புங்க ராஜா. விசேஷமாக எங்களுடைய இருதய மனக்கண்கள் தரங்க. வேதத்தை இரவும் பகலுமாக வாசிக்க தியானிக்க எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. விசேஷமாக அப்பா இப்பொழுதும் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவருடைய உள்ளத்துக்குள்ளே கொழுந்து விடியவருடைய அக்னி பற்றி விடுகிறது ராஜா. கலாத்தியா 4:6 தேவன் தமது குமாரனுடைய ஆவி உங்களுக்கு இறுதியில் அனுப்பினார் வேதசன்படி இப்பொழுதும் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவருடைய உள்ளத்துக்குள்ளே விசேஷமாக குமாரனுடைய ஆவியானவர் இறங்கி வாங்க ராஜா. உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக அப்பா நல்ல ஆவியை தந்து அப்பா உங்களுடைய பிள்ளைகளை வழி நடத்துங்க. உம்முடைய ஜீவன்களை ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. உம்முடைய வல்லமையினால் நடப்பு ராஜா. விசேஷமாக அந்த அதிகாலவேல யாரும் ஜெபிக்கிறாங்களோ உங்களுடைய பிரசன்னத்தினாலே மூடுங்க ராஜா. இந்த நாள் முழுவதும் நீங்கள் தங்கிருங்க. மகிமை இந்த ஆவியான மேலே தங்கியிருக்க வேண்டும். இந்த நாள் முழுவதும் அப்போ அவங்களுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுது ராஜா. இச்சை மேற்கொள்ள கிருபை தாங்க ராஜா. விசேஷமாக யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ இயேசு கிறிஸ்துனால இயேசு நாமத்தினால் வானம் திறக்கட்டும். பலகனிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் சம்பூர்ணமாக திருப்தியாக அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஆசிரியங்க. விசேஷமாக கிறிஸ்துக்குள் உன்னதமான சகல விதமான ஆசிரியங்களும் அப்பா உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களை கையெழுக்கிறது ஆசிரியங்க ராஜா. சம்பூர்ணமாக அப்பா திருப்தியாக அந்த குடும்ப பள்ளிக்கு பெருகிட்டு ராஜா. விசேஷமாக இந்த நாளில் யாரெல்லாம் அதிகாலவேளை ஜெபிக்கிறாங்களோ அந்த வீட்டில் உள்ள கற்பத்தினை ஆசிரியப்பட்டு அந்த தலைமுறை ஆசிரியப்படுது ராஜா. நிறைய வீட்டில் பாட்டிமார் ஜெபிக்கிறாங்க. நிறைய வீட்டில் தாய்மார் ஜெபிக்கிறாங்க.
என் குடும்பத்துக்குள்ளே இவ்வளவு தேவைகள் இருக்கிறது, இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இவ்வளவு போராட்டம் சொல்லி பல காரியங்களை யோசிச்சு வைக்கிறாங்க. அந்த வீட்டில் உள்ள எல்லா காரியத்தையுமே என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் மாற்றித்தாங்க, ஆசீர்வதித்தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்தில் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்க ராஜா. அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட உள்ள எல்லா வாசலும் திறந்து கொடுங்க ராஜா. அந்த குடும்பத்தில் எல்லா பாவத்தையெல்லாம் மன்னிங்க. சில குடும்பத்திலே மாந்திரியத்தில் கட்டப்பட்டுருக்காங்க, சில குடும்பத்தில் அப்பா விக்கிரத்தில் கட்டப்பட்டுருக்காங்க, சில குடும்பத்தில் பிள்ளி சூன்யம் ஏவல், சில குடும்பத்தில் எந்தெந்த காரியத்தில் கட்டப்பட்டுருக்காங்களோ அப்பா அந்த எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா கிரியலும் அழிக்கப்படட்டும் இயேசு கிறிஸ்துனால, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. அப்பா எந்தெந்த வீட்டுக்கு ரோமா கிரியை செய்து கொடுக்கோ அந்த எல்லா பொருளாக கிரியில் அழிக்கப்படும் ராஜா. சத்துருக்களை பச்சிக்கிற அக்னி அப்பா இறங்கி வரட்டு ராஜா. இயேசு கிறிஸ்துனால, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எந்த வீட்டுக்கு ரோமா கிரியை செய்து கொடுக்கோ அந்த எல்லா கிரியிலும் அழிக்கப்படட்டும். இப்பொழுது அழிக்கப்படும் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் விடுதலை தாங்க. உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ அந்த இடத்துக்குள்ளே அப்பா நீங்க இறங்குவாங்க ராஜா. விசேஷமாக அப்பா எந்த இடத்துல முடியாம இருக்காங்களோ அவங்களுடைய எல்லா சூழ்நிலையெல்லாம் மாற்றி என் இயேசு கிறிஸ்து ராஜா எழுப்புங்க. சில குடும்பத்தில் ஆஸ்பத்திரி ஜெபிக்கிறாங்க. யாரெல்லாம் எந்தெந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ அவங்களோட எல்லா தேவைகளெல்லாம் சந்திக்கப்படட்டும். சில குடும்பத்தில் பயப்படுறாங்கப்பா, சில குடும்பத்தில் அப்பா கேன்சர் மொத்தமாக, சில குடும்பத்தில் ஸ்ட்ரோக்கு, சில குடும்பத்தில் பிள்ளை சூன்யம் கிட்னி ஃபெயில் ஜெபிக்கிறாங்க. யாரெல்லாம் சரீரத்தில் எந்த பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்களோ என் இயேசு கிறிஸ்து ராஜா சகல காரியத்தையும் அறிவு ராஜா. அப்பா அந்த வீட்டில் உள்ள எல்லா பலவீனத்திலாம் மாற்றித்தாங்க. யாரெல்லாம் சரீரத்தில் பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்களோ பரிபூர்ணமாக சுகமாக்கிட்டாங்க ராஜா. உம்முடைய தழும்புகளாலே தொட்டு சுகமாக்கு ராஜா. விசேஷமாக உங்களுடைய தழும்புகளால் சுகமானீர்கள் என்று வேதம் சொல்கிற ராஜா. நீங்கள் உங்கள் பிள்ளையில தொட்டு சுகமாக்குங்க. இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஒவ்வொரு குடும்பத்திலும் பரிபூர்ணமான விடுதலை உண்டாட்டும். இந்த நாள் முழுதும் உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் தங்கிருங்க. யாரெல்லாம் வாலிப பிள்ளைகள் அப்பா படிக்க போகிறாங்களோ, வேலைக்கு போகிறாங்களோ, தங்கியிருந்து படிக்கிறாங்களோ, எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலைங்களோ அந்த இடத்துக்குள்ளே என் இயேசு கிறிஸ்து ராஜனுடைய பாதுகாப்பு உண்டாட்டு ராஜா. உங்களுடைய ஜீவனுக்களை ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம். நிறைய இடத்துக்குள்ளே பலவிதமான பிரச்சனையோடு வாழ்கிறாங்க. அந்த எல்லா பிரச்சனைலாம் மாற்றித்தாங்க. சில குடும்பத்தில் திருமணம் முடிந்து குடும்பத்தில் பல காரியத்தின் மூலமாக பிரிந்து போயிருக்காங்க. சில குடும்பத்திலே வீட்டுக்குள்ள பாவ காரியங்கள், அக்கிரமமான காரியங்கள், போதை காரியங்கள், விபச்சார காரியங்கள், சில குடும்பத்தில் டைவர்ஸ் அளவுக்கு போயிட்டு அந்த எல்லா கிரியிலும் அழிக்கப்படும் ராஜா. பிரிந்த குடும்பமெல்லாம் மறுபடியும் இணைந்து வாழ என் இயேசு கிறிஸ்து ராஜா உதவி செய்யுங்க ராஜா. உம்முடைய திரு கரத்துக்குள்ளே அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எங்களுடைய எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. எந்த குடும்பத்தில் நான் தனிமையாக இருக்கிறேன், என்னுடைய தேவைகளும் சந்திக்கப்படும் சொல்லி ஜெபிக்கிறாங்களோ அப்பா அந்த வீட்டில் உள்ள எல்லா தேவைகளெல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்கள் சந்திங்க. சில குடும்பத்தில் நான் விதவையாக இருக்கும் சொல்லி ஜெபிக்கிறாங்க. அப்பா அவங்களோட தேவைகளெல்லாம் சந்திக்கப்படட்டும். விசேஷமாக அந்த நாள் முழுவதும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளோட தங்கின ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்த பண்ணிக்கிறோம். மீதியான வேலை நீங்கள் பொருட்படுத்துவோங்க. இந்த நாள் முழுவதும் விசேஷமாக நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க. எங்கள் கண்களை கழிக்க முடியுங்க ராஜா. வீண் வார்த்தை பேசக்கூடாது. எங்கள் உள்ளத்துக்குள்ளே நீங்கள் தங்கிருங்க. எங்கள் சரீரம் முழுவதும் கிறிஸ்துனுடைய அவயமாக மாறட்டும். எங்கள் உடம்புல ரத்தம் கிறிஸ்துவின் ரத்தமாக மாறட்டும். இந்த நாள் முழுவதும் நீங்கள் பொறுப்படுத்துங்க. உங்கள் பாதப்பட்டியில் ஒவ்வொரு குடும்பத்தையும் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அப்பா நிறைய குடும்பத்தில் கடன் நிமித்தமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களோட தேவையிலெல்லாம் சந்திக்கப்படட்டும். சில குடும்பத்தில் அப்பா வியாபாரத்துக்கு புறப்பட்டு போகிறாங்க. சில குடும்பத்தில் கம்பெனி வச்சுருக்காங்க. சில குடும்பத்தில் விவசாயம் பார்க்குறாங்க. நிறைய சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லா தேவையிலெல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீ சந்திக்க வேண்டும். யாரெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறாங்களோ, யாரெல்லாம் கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்களோ, யாரெல்லாம் விசா வேணும்னு ஜெபிக்கிறாங்களோ, யாரெல்லாம் எந்தெந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ என் இயேசு கிறிஸ்து ராஜா அந்த குடும்பத்துக்கு வாசலை திறந்து கொடுங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையுமே உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் நீங்கள் எங்களோட தங்கிங்க. உங்கள் பதவியில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீதியானவர்களை நீங்கள் பொறுப்படுத்திக்கோங்கப்பா. துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்து மூலமா கேட்கும் ஜீவனால பிதாவே ஆமீன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிவிதமாக தலைமுறை தலைமுறை சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தராய் இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமீன்.